உயர்வை கட்டுப்படுத்த கோரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடி சார்பாக மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு 23 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய போராட்டம். மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி கொண்டு வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவு ஏற்பட்டாலும் கூட பெட்ரோல் டீசல் விலை என்பது அன்றாடம் விலை உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக மாறிவிட்டது. இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களை குறிப்பாக அதானி அம்பானிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றால், பெட்ரோல் டீசல் என்பது ஒரு குறைந்தபட்சம் தினசரி ஒரு 5 லிட்டர் என்பது மானிய விலையில் ஆட்டோ தொழிலாளி கிடைக்கப்பட வேண்டும். அதே போல இன்சூரன்ஸ் கட்டணத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அதோடு கூட மட்டுமல்லாமல் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகள் வீடு வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழலில் அரசே முன்வந்து ஆட்டோ தொழிலாளிகளுக்கு சென்னை மாநகரத்தில் வீடுகளை கட்டி தர வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை என்பது ஆட்டோ தொழிலாளிக்கு இந்த விமான நிலையத்தில் ஆட்டோக்களை அனுமதிப்பது கிடையாது, அதே போல திரையரங்குகளில் அனுமதிப்பது கிடையாது, மருத்துவமனைகளில் அனுமதிப்பது கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட இடங்களிலும் ஆட்டோ தொழிலாளி அனுமதிக்க வேண்டும், ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும். சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வாகனத்தை அந்த விமான நிலையத்திற்குள், மருத்துவமனைக்குள், திரையரங்கத்திற்குள் இப்படி அனுமதிப்பதை உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக, குறிப்பாக எடப்பாடி அரசாங்கம் முன்வந்து இந்த பிரச்சனை மீது கவனம் செலுத்த வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்வு காண வேண்டும். அதே போல ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மீட்டர் கட்டணம் என்பது பொருத்தப்பட்டது. இன்றைக்கு விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கம் ஒத்துக்கொண்ட அந்த முத்தரப்பு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்பதை கூட இன்று வரை அரசாங்கம் அதை அமைப்பதற்குண்டான ஏற்பாடு இல்லை. ஆக உடனடியாக முத்தரப்பு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். மானிய விலையில் பெட்ரோல் டீசல் கேஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் போன்ற இந்த கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கை மீது ஒரு சுமூக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.